சீரியல் எப்படி சொல்ல என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தானா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, தப்பு பண்ண டாக்டர் இந்த தப்பை சரி செய்யட்டும், முன்னாடி தெரியாம இப்போ மாத்தி வச்சாங்க, இப்ப தெரிஞ்சே மாத்தி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரையும் நேரில் போயிட்டு பார்த்து தானம் பேசுறாங்க. டாக்டர் இந்த விட்டு சொல்றாங்க, அது பூமியோட குழந்தை தான் அந்த மாதிரி சொல்லவும், தானா இருந்த விட்டு அது பூமி குழந்தை தான் அது எனக்கும் தெரியும், ஆனா அந்த குழந்தைக்கு அம்மா யாரு முத்தலகு தானே அஞ்சலி கிடையாதுல, இப்ப வந்து இல்ல ஒண்ணு நீங்க வந்து பூமி முத்தலகு பிறந்த குழந்தை தான் மீனாட்சின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து சொல்லுங்க, இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரியாத மாதிரி ரிப்போர்ட்டை கோர்ட்ல மாத்தி கொடுத்துருங்க அந்த மாதிரி சொல்றாங்க. டாக்டர் பிடிச்சி தானம் மிரட்டிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக பூமி கிளம்புறாங்க, கூட முத்தலகு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக கிளம்புறாங்க. உடனே பூமி இருந்துட்டு நீங்களும் அதுக்கு தேவையில்லை, அஞ்சலி மீனாட்சி பாப்பா இருந்தா போதும் அந்த மாதிரி பேசணுமே, அப்போ நான் உங்களுக்கு தேவையில்லையா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா முத்தலகு ரொம்பவே அப்செட் ஆகி பூமியிட பேசியிருக்காங்க. பூமி இருந்து முத்தலகு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க தனம் போயிட்டு டாக்டரை பார்த்து திரும்பவும் பேசிட்டு இருக்காங்க, இப்ப என்னதான் பண்ண போறீங்க, நான் பிளட் எடுக்கும்போது மாத்தினாதான் உண்டு, அதனால நம்ம குழந்தையவே மாத்திரலாம், வேற குழந்தையோட சாம்பிளா கொடுத்துட்டா எப்படினும் நெகட்டிவ் தான் வரும் டிஎன்ஏ டெஸ்ட்ல அந்த மாதிரி சொல்றாங்க. டாக்டர் பூமிக்கு வந்து கால் பண்ணி பேசுறாங்க, இந்த மாதிரி ரெண்டு குழந்தைகளுக்குமே வேக்சின் போடணும், அதனால சரவணனும் கூட கூட்டுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த விஷயத்த வந்து பூமி முத்தலகிட்ட சொல்றாங்க. நீங்க ரூம்ல பாத்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறனால அஞ்சலி பூஜை அது இதுன்னு பண்ணி பக்தி பரவசமா இருக்காங்க, அதை பார்த்துட்டு ரஜினா ரொம்பவே பயப்படுறாங்க, உன பார்த்தா எனக்கே ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்ல என்னதான் வரப்போகுது, அஞ்சலி இந்த வீட்டுல இருக்க போறாங்களா முத்தலகு இந்த வீட்டுல இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.